காதர் டிஃபன் சென்டர் சொல்லக்கூடிய ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ரெண்டாவது மூளை பெப்பர் போன்லெஸ் இருக்கு, பெப்பர் சிக்கன் இருக்கு, மட்டன் சாபீஸ் நல்லியோட இருக்கும். மெயின் புரோட்டா ரொம்ப ஃபேமஸா, பொரிச்ச புரோட்டா அப்படியே இந்த மதுரையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. நெக்ஸ்ட் புரோட்டா கூடவே பெப்பரில் வதக்கிய மூளையை குருமாவோட அள்ளி சாப்பிடுவாங்க. மூளை சூப்பர் ஃப்ரெஷ். இந்த மட்டன், அந்த மஜ்ஜை, இந்த கறி அம்சமாக இருக்குது. ஈரல் வறுவல், இந்த கடையை தெரிஞ்சவங்க திருச்சியில் இல்லாமல் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காதர் டிஃபன் சென்டர்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான நான்வெஜ்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து உள்ள நுழைஞ்சிங்கன்னா கார்னரில் இருக்குது இந்த கடை, ஓகேங்களா? இதுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா பெரிய கல், அதில் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா, நான்வெஜ் ஐட்டம், மூளை, அது இதுன்னு எல்லாமே இருக்குது. இங்கே மூணு ஸ்பெஷலான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொரிச்ச பரோட்டா வச்சுருக்காங்க. இங்கே வர்றவங்களாம் பொரிச்ச பரோட்டா வாங்கி ரெண்டு மூணு குழம்புலாம் ஊற்றி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. அது மாதிரி சூப்பரான செம்ம வைபான கடை, வாங்க நம்ம சாப்பிட்டு போகலாம். கமான், ரெடியா இருக்கு. அண்ணா இப்போ நம்ம கடைக்கு வந்தா என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னென்ன நான்வெஜ் இருக்கு சொல்லுவோம்? மெயினாக வந்து சவரட்டி தானே, சவரட்டி ரெண்டாவது மூளை, மெயினு சவரட்டி. அந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டு கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு பெரியவங்களை வரையும் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அடுத்தது மூளை, பெப்பர் போன்லெஸ் இருக்கு, பெப்பர் சிக்கன் இருக்கு, பெப்பர் போன்லெஸ் வேற, பெப்பர் சிக்கன் வேற. அடுத்தது தலைக்கறி இருக்கு, ஈரல் இருக்கு, மட்டன் சாபீஸ் நல்லியோட இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. நம்மள்கிட்ட எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வந்து செக் பண்ணுவாங்க நம்ம கடையை, பொருள் இங்கே சுத்தமாக இருக்கா, இடம் சுத்தமாக இருக்கா. அதான் இங்கே பொருளை பொறுத்தவரை இந்த மெயினான நம்ம இடத்துல நிற்கிறோம். அந்த இடத்துல பொருள் தரமாக இருக்கும். எவ்வளோ 25 வருஷமாண்ணா காந்தி மார்க்கெட், 20 வருஷம் காந்தி மார்க்கெட், 20 வருஷம் இங்கே வந்து 7 வருஷம் ஆகுதுண்ணா தில்லைநகர். பொரிச்ச புரோட்டா வச்சுருக்கீங்களே? ஆமாண்ணா, அது ரொம்ப ஃபேமஸ்ண்ணா நம்மள்கிட்ட. மெயின் புரோட்டா ரொம்ப ஃபேமஸ். அன்னன்னைக்கு யூஸ் பண்ணால் அன்னன்னைக்கே காலி பண்ணுவோம். இன்னொன்று, இந்த முதல் நாள் வைக்கிற எண்ணெய் அடுத்த நாள் வைக்க மாட்டோம், அது ஆறாம் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். சரி அண்ணா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பொரிச்ச புரோட்டா நல்லா பிச்சு பண்ணுங்க. ஆமாண்ணா, ஒரு புரோட்டா நல்லா பிச்சு போட்டு அந்த ரெண்டு மூணு நான்வெஜ் ஐட்டம் வச்சு குழம்பு ஊற்றி கொடுங்க. சரி, ஓகே. இங்கே பாருங்க, நம்ம வந்து இப்போ என்ன வாங்கியிருக்கோம்னா பொரிச்ச பரோட்டா கிரேவி. இங்கே ஏதோ ரெண்டு கிரேவி கொடுத்துருக்காங்க, ஒரு நார்மல் பரோட்டா, அண்ட் ஆல்சோ இங்கே பாருங்கள் இந்த மூளை எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மூளை பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க, நல்லி எலும்போட மட்டன் வறுவல். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈரல் வாங்கியிருக்கேன். இந்த பரோட்டாவை அப்படியே இந்த குழம்புல ஊற வச்சிருக்கு. பிச்சு போட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் உருண மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா, இந்த குருமா அப்படியே இந்த மதுரையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஓ மை காட், பரோட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, என்ன டேஸ்ட்டாக இருக்குது குருமா. ஓ ஹோ ஹோ, செம்மையாக இருக்குது. அந்த குருமாவுக்கும் அந்த பரோட்டாக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. பொரிச்ச பரோட்டா இந்த பாருங்கள், பொரிச்ச பரோட்டா நல்லா அந்த குழம்போடு இருக்குது. இந்த குருமா வேற அளவு இருக்குது, அது எப்படின்னு தெரியல, கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தாலே. வா, இவ்வளோ அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்குங்க. இந்த குருமா நல்லா இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற குருமா வந்து இந்த பொரிச்ச பரோட்டில் அப்படியே ஊறி அப்படியே எங்கள் அப்பா கரு மறு கரு மறு. இந்த பொரிச்ச பரோட்டா நல்லா முறுக்கு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பரோட்டா கூடவே பெப்பரில் வதக்கிய மூளையை இந்த குருமாவோட அள்ளி சாப்பிடுவாங்க தான். மூளை சூப்பர் ஃப்ரெஷ், தைரியமாக சாப்பிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மூளை. அவன் மேலே பயன்படுத்திருக்க அந்த பெப்பரு, ஆஹா, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது மூளை. நெக்ஸ்ட்டு இந்த மட்டன், இவங்க பயன்படுத்துகிற இந்த பெப்பரு நல்லா கரு கரு கருன்னு இருக்குங்க, க்ரஷ் பண்ண பெப்பராக இருக்கு. கொழுப்பு அந்த எலும்போடு ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, அந்த மஜ்ஜையோட அந்த வலு வலு வலுன்னு இருக்கும்ல, அந்த எலும்பு மேலே மஜ்ஜை, அந்த மஜ்ஜை, இந்த கறி அம்சமாக இருக்குது.
ஈரல் வறுவல். செம்மையா இருக்குங்க. 8:30 to 9 மணிக்கு வந்திருப்பேன், இல்லை இல்லை 9:30 மணிக்கு வந்திருப்பேன். ஆனால் இன்னுமே வந்து கூட்டம் வந்து குறையவே இல்லை, வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்பா இந்த கடையை தெரிஞ்சவங்க திருச்சியில் இல்லாமல் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த ஈரலை பரோட்டாக்குள்ளே வச்சிட்டேன். ஸோ இந்த காரமான குருமா எப்படி இருக்கும் பார்ப்போம். ஆஹா, இந்த பொரிச்ச பரோட்டா விருதுநகரில் கூட இந்தளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. இந்த கிரேவிட எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது சூப்பராக இருக்கு. யூஸ்ல இந்த மாதிரி கடையை சாப்பிட்டோம்னா கலக்கியோடு முடிப்போம். வாங்க கலக்கியோடு முடிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலக்கி கொஞ்சம் வேக விடுங்கன்னு சொன்னால் நல்லா ஃபுல் பாயில் மடக்கி வச்சு மடக்கி வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ சுட இருக்குது, கூடவே இந்த பரோட்டாவுக்குள்ள லைட்டை வச்சுட்டு வா செம்ம. நான் இந்த மாதிரி கடையில் லாஸ்ட்டு இந்த கலக்கியோ ஃபுல் பாயிலோ முட்டையில் முடிக்கும்போது இருக்கிற சுகம் இருக்குது பாருங்கள், வேறு லெவல் சுகம். இந்த குருமாவும் இந்த பரோட்டா நான் நிறுத்தவே முடியல, ஏன் போயிட்டு இருங்க, செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வெயிலில் இந்த மாதிரி கரும்பு கடைகள் எங்கே பார்த்தாலும் சாப்பிடுங்க. கரும்பு பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, நல்லா டைஜஷன் பவர் சூப்பராக இருக்கும், உடம்பு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. நான் எங்கே பார்த்தாலும் நிறுத்திடுது, ஏன்னா நிறைய ஃபுட்டு சாப்பிட்றதுனால இதெல்லாம் அடித்தோம்னா அந்த பிரச்சனையும் வர்றதில்ல. அந்த கடையில் சாப்பிட்ட எல்லாமே நல்லா இருந்தது. அந்த குருமா வந்து அந்த ஆரஞ்சு கலர் குருமா வந்து ஒன் ஆஃப் த தி பெஸ்ட்டு. ஒரு சின்ன சின்ன கடைகள் வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கடை பக்கத்துலேயே கரும்பு பால் கடை. நம்ம கடைக்கு பேர் என்ன? விபிஎஸ் கரும்பு ஜூஸ். விபிஎஸ் கரும்பு ஜூஸ். இந்த கடையோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தோன்னா முதல் வழியாக கரும்பு பால் வாங்கி குடிக்கிறோம். வா, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குதுப்பா, சும்மா சூப்பராக இருக்குது. சூப்பரான வீடியோ மேட் பண்ணலாம். ஸ்ரீனி அன்றாப்கிறேன். பாய், சியர்ஸ்.